ஹாய் நண்பா, என் பேர் கிருபா. நீங்க பாத்துருக்கிறது ஒன் மேன் ஷோ லைஃப் யூடியூப் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, பெனிலி 600 ஐயோடைய கம்ப்ளீட் ரிவ்யூ அண்ட் ஓனர்ஷிப் ரிவ்யூ பார்க்க போறோம். ஓகே, எதுவும் பேசாம டைரக்டா வீடியோக்குள்ள போலாம். ஆனா ஒன்று சொல்லிக்கிறேன், டோன்ட் சப்ஸ்கிரைப் அன்டில் யூ ரியலி லைக் இட். ஓகே, வீடியோக்குள்ள போலாம் வாங்க. நான் ஒரு பிகினர் தான், இப்போ தான் தேர்ட் வீடியோவே பண்ணுறேன். ஸோ ஏதாவது குறைகள் இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்காதீங்க, கமெண்ட்ஸில் கழுவி கழுவி ஊற்றுங்க, நான் கண்டிப்பாக அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நான் சொல்ல போகிற கதையை கேட்டினா மோட்சத்துலேயும் ஒரு மோட்சம் கிடைக்கும். நல்லா காதை தீட்டி வச்சு கேளு, கேட்குறியா? ஓகே, வீடியோக்குள்ள போகிறோம். நான் வந்து இது ஒரு 1 இயராக வச்சுருக்கேன். ஸோ என்னுடைய ஓனர்ஷிப் ரிவ்யூவும் இதில் வந்துட்டு வரும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நேம்லேருந்து போவோம். பெனிலி லோகோ இங்கே வச்சுருக்காங்க. பெனிலி TN3 600i இந்த பைக் பேர். ஓகேங்களா? இதில் இன்னொரு வேரியண்ட் இருக்குது, பெனிலி TNT 600 GT அப்படின்னு சொல்லுவாங்க. நாய் வருது, ஒரு நிமிஷம் இருங்க. நான் கண்ணி எளியாத கட்ட பிரமச்சாரி, என் கற்பு நீதான் காப்பாத்தன காலியாக. என்ன நேரம் ஓடுறாங்க? அப்ப நான் இல்லையா? ஓகே, ரைட். ஃபர்ஸ்ட் பெனிலியோட ஹிஸ்ட்ரி பார்ப்போம் ஷார்ட்டை. ஒரு 2 வரியில் இப்போ சொல்லிடுறேன். ஆக்சுவலாக வந்து தெரசா பெனிலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடி இருக்காங்க. அவங்க தான் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணாங்க. எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 1911 ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்களுக்கு வந்து 6 பசங்க ப்ளஸ் 5 எம்ப்ளாயிஸ் வச்சு மொத்தம் ஒரு கணக்கில் வீக் ஆச்சுன்னா. ஓகே, 11 பேர் வச்சு ஒரு பைசைக்கிள் கேரேஜ் ஸ்டார்ட் பண்ணாங்க. எனக்கு அப்போ வந்து பைசைக்கிள்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க 1911. ஓகேங்களா? 1921 பார்த்தீங்கன்னா அப்போ தான் பைக் வந்துட்டு பைக்குள்ளே போகிறாங்க. அவங்க பைக்லாம் வந்து தயாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு மோட்டார் சைக்கிள் அவங்க என்ன தயாரிச்சாங்க அப்படின்னா 98 cc மோட்டார் சைக்கிள் தயாரித்தாங்க. ஆல்சோ வந்துட்டு அவங்க ஃபேமஸ் ஃபார் ஷார்ட் கன்ஸ்லாம் தயாரிப்பாங்க. அதுலேயும் அவங்க ரொம்ப ஃபேமஸ் பெனிலின்றவங்க. அப்புறமா வந்து கடைசி பையன் பேர் வந்து டோனி. அவர் தான் வந்து ரொம்ப பைக்கை வந்து நெக்ஸ்ட் லெவல், நம்ம பிராண்ட் நெக்ஸ்ட் லெவலில் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஹையர் சிசி பைக்ஸ்லாம் வந்துட்டு செய்ய ரொம்ப இது பண்ணி செஞ்சாங்க. நல்லா பண்ணாங்க, சூப்பராக வந்துட்டு ஃபேமஸ் ஆனாங்க. ஆனால் 2005 வந்து சைனா வந்து கம்ப்ளீட்டாக வாங்கிட்டாங்க பெனிலியை. ஸோ இப்போது ஃபுல்லி ஓன்டு பை சைனா. இதுக்கு முன்னாடி வந்து இட்டாலி. ஓகே, அந்த குரூப் ஏதோ கியான் ஜியாங்க குயான் ஜி ஏதோ கியான் ஜியாங் குரூப் நினைக்கிறேன். வீடியோவில் போடுறேன் பாருங்க. அவங்க வந்து வாங்கிட்டாங்க. இதில் 3 கலர்ஸ் இருக்குது, ஒயிட், பிளாக், ரெட். ஓகே, இப்போ இன்ஜின்லேருந்து போவோம். ஃபஸ்ட்டு ரொம்ப ஷார்ட்டாக தான் நான் சொல்லுவேன், நீங்கள் ஸ்கிப் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. இன்ஜின் வந்து 600 cc இன்ஜின் நான் சொன்ன மாதிரி. அதில் வந்துட்டு இன்லைன் 4 சிலிண்டர், 4 சிலிண்டர்ஸ் இருக்கும். அதில் வந்துட்டு ஒரு ஒரு சிலிண்டர்லேயும் 4 வால்வ்ஸ் இருக்கும். ஸோ டோட்டலாக 16 வால்வ்ஸ் இன்ஜின். இது DOHC இன்ஜின் சொல்லுவாங்க. DOHC நான் வந்துட்டு போடுறேன், வீடியோவில் போடுறேன். DOHC இன்ஜின் அப்படின்னா என்னென்னா டியூவல் ஓவர் ஹெட் கேம் ஷாஃப்ட் சொல்லுவாங்க. கேம் ஷாஃப்ட் நான் அதுட்டு அந்த இமேஜ் இப்போ போடுறேன் பாருங்கள். கேம் ஷாப்னா 2 ராட் இருக்கும். அது 2 ராட்லயும் வந்துட்டு ஒரு ஒரு சிலிண்டர்ல இருக்கிற வால்வ்ஸும் வந்து கனெக்ட் ஆயிருக்கும். சோ தட் நம்மளுக்கு வந்து ஹை பவர் கிடைக்கும். இதுக்கு முன்னாடி வந்து SOHC இன்ஜின்ஸ்லாம் இருந்துச்சு, பட் அது வந்துட்டு கேம் ஷாஃப்ட் ஒன்று தான் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு பவர் இருக்காது, இருக்கும் பட் டார்க் ஜாஸ்தியாக இருக்கும், பட் ஹை லெவல் பர்ஃபார்மன்ஸ் இருக்காது. இது வந்து டார்க் வந்து இனிஷியலாக கம்மியாக தான் இருக்கும், ஆனால் ஹை பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். ஹையர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் சொல்லுவாங்க, நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். 4000, 5000, 6000 ஆர்பிஎம்லாம் போயிட்டீங்கன்னா த்ராட்டில் ஓப்பன் ஆகிடும். ஒரு நாள் நல்ல ஒரு செம்ம ரா பவர் கிடைக்கும். ஆனால் 90 மேலாம் போக ஆரம்பிச்சிட்டிங்கன்னா சடன் சடனாக ஏறும். 90, 110, 120, 113 டக் டக் டக்குன்னு ஏறி 200, 250 கூட போகலாம். இதில் ஆக்சுவல் டாப் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 240. நான் ஏன் கீழே உட்காந்து பேசுகிறேன்னா, எனக்கு வந்து சின்ன ட்ரைபாட் வாங்கியிருக்கேன், அதனால் வந்து ஹைட்டு பத்தலை ஃபஸ்ட் வீடியோவில். நெக்ஸ்ட் வீடியோ வாங்கிடுவேன். சஸ்பென்ஷன்லேருந்து போவோம். சஸ்பென்ஷன் காட்டுறேன் நான் உங்களுக்கு, அப்படியே பாருங்கள். இது வந்து இன்வெர்ட்டட் டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ்னு சொல்லுவாங்க, இல்லை அப்சைட் டவுன் ஃபோக்ஸ்னு சொல்லுவாங்க. ஹைட்ராலிக் சஸ்பென்ஷன் தான், நல்லா இருக்குது பட் ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஏன்னா சூப்பர் பைக்கில் இது சூப்பர் பைக் கேட்டகனாவே கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும், அது உங்களுக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறேன். பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஹரிசான்டலி மவுண்டட் ஆஃப்செட் மோனோஷாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பேர் சைடாக ஆஃப்செட்டாக இருக்கும், ஐ மீன் ஒரு சைடாக இருக்கும், அதனால் ஆஃப்செட் மோனோஷாக் அப்படின்னு சொல்லுவாங்க. சாரி நண்பா, கொஞ்சம் கால் வலிச்சு தான் பிரேக் எடுத்துக்கிட்டேன். ஓகே, சஸ்பென்ஷன் பார்த்தாச்சு. ஸோ இப்போ பிரேக்ஸ் பார்க்க போகிறோம். பிரேக்ஸ் பார்த்தீங்கன்னா பிரம்போ பிரேக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. பை பிரம்போ, அதான் பிரம்போ பிரேக்ஸ். ஹரிசான்டலி மவுண்டாக இருக்கும், அதை நான் காட்டுறேன் பாருங்க. ஹரிசான்டலி மவுண்டாக இருக்கிறதுனால நம்மளுக்கு நல்ல ஒரு பஞ்ச் கிடைக்கும், பட் ஃப்ரண்ட் பிரேக் நல்ல பஞ்ச் பக்காவாக இருக்கும், நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கும். பட் பேக் பிரேக் வந்து கொஞ்சம் ஸ்பாஞ்சியாக இருக்கும். ரெண்டுமே ஏபிஎஸ் தான் பட் ஸ்பாஞ்சியாக இருக்கும், டுவெல் சேனல் ஏபிஎஸ் தான். ஸோ டயர்ஸ் பார்ப்போம் இப்போ, அப்படியே கீழே கீழே போவோம். ஓகேங்களா? டயர்ஸ் பார்ப்போம். டயர்ஸ் பார்த்தீங்கன்னா 120x70 செக்ஷன் முன்னாடி, நல்ல ஒரு பக்காவான கிரிப்பு. பேக்கில் பார்த்தீங்கன்னா 180, நான் காட்டுறேன் உங்களுக்கு, 180x55.
ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 17-inch அலாய் வீல் தான் கொடுத்துருக்காங்க. நல்ல பக்காவான அலாய் வீல். நான் இந்த ஃப்ரேம் பற்றி சொல்லி ஆகணும், மறந்துட்டேன், சாரி. இன்ஜின் சொல்லும் போது சொல்லணும்னு நினச்சேன். ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரெல்லிஸ் ஃப்ரேம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ரெண்டு பார்ட்டை தனித்தனியாக பிரியும், இது ஒரு பார்ட் இது ஒரு பார்ட் சொல்லிட்டு. இந்த பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்காக இருக்குல்ல, இந்த பார்ட் பார்த்தீங்கன்னா அலுமினியத்தையும் ஸ்டீலையும் வந்துட்டு கலந்து மோல்ட் பண்ணி செய்யப்பட்ட ஃப்ரேம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வண்டியோட ஃபுல் வெயிட்டே இது தான் தாங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்பீடோ மீட்டர் பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து நம்ம ஒக்கப்பட ரூமில், அது அனலாக் மீட்டர் தான், நிறைய எல்லாமே இருக்குது. டேக்கோ மீட்டர், ஓடோ மீட்டர், ட்ரிப் மீட்டர் எல்லாமே இருக்கிறதுல. இது வந்துட்டு இன்னைன் ஃபோர் சிலிண்டர்னால நாலு பைப்ஸ் வரும், ஒரு ஒரு சிலிண்டர்ஸ்லேருந்தையும் ஒரு ஒரு பைப் வரும். ஸோ நாலு பைப்புமே சேர்ந்து ஒரு பைப்பாகி அது வந்துட்டு பின்னாடி வந்துட்டு ரெண்டு எக்ஸாஸ்டாக பிரியும். ஸோ சவுண்டு பார்த்திங்கன்னா சவுண்டுக்குனே இந்த வண்டி ஃபேமஸ்ஸு. 2005 வந்து பார்த்திங்கன்னா டோர்னோடோ நேக்கடு டிஆர்இ 1130 சிசி பைக் வந்து பெனிலியில் விட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா சவுண்ட் செம்மையாக ராவாக இருக்கும், அதே சவுண்ட் வந்து இந்த வண்டியில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இருக்குது, நல்லாயிருக்கும். சவுண்டுக்குமே பேர் போன வண்டிங்க, ரோட்டில் எல்லோரும் பார்ப்பாங்க நம்ம பைக் ஓட்டினாப்பா. செம்ம தனித்தாகும் நண்பா, நல்லவேளை இங்கே ஒரு தெய்வம் மாதிரி ஒருத்தர் வந்தார், தண்ணி கொடுத்தாரு, ரொம்ப சந்தோஷம். ஸோ ஒன்று சொல்ல மறந்துட்டேன், அதனால திரும்ப என்னென்னா வந்து டேங்க் கெப்பாசிட்டி சொல்ல மறந்து. டேங்க் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 15 liter டேங்க் கெப்பாசிட்டி, 3 liter ரிசர்வ்டில், ஓகேங்களா, டோட்டலாக 18. மைலேஜ் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, மைலேஜ் ரொம்ப கம்மி தாங்க, ஒரு 18-20 மேக்ஸிமம் 21 வச்சுக்கலாம். ஹைவேஸில் போனீங்கன்னா 18 கிடைக்கும் மேக்ஸிமம், ஓகேங்களா. ஸோ சாரி, ஹைவேஸில் பிடிச்சிங்கன்னா 21 கிடைக்கும், சிட்டியில் ஓட்டினீங்கன்னா 18 அந்த மாதிரி வரும், பேஸ்ட் ஆன் நம்ம ஓட்டுறதை பொறுத்து இருக்கு. ஆக்சுவலாக வந்துட்டு இந்த ஃப்ரேம் ஸ்லைடர்ஸ் பற்றி நான் சொல்லணும். ஆக்சுவலாக முன்னாடி நான் வந்து இந்த ஃப்ரேம் ஸ்லைடர் இங்கே பார்க்குறீங்களா, இந்த ஃப்ரேம் ஸ்லைடர் நான் இங்கே போட்டிருந்தேன், சாரி இங்கே போட்டிருந்தேன். அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. சரி ஓகே, நீட்டான கொஞ்சம் லென்த்தான ஃப்ரேம் ஸ்லைடர் பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்தேன். அது வந்து பார்த்தீங்கன்னா சில வீடியோஸ்லாம் நான் பார்த்தேன், நார்த் இந்தியன் சைட்லாம் வந்துட்டு போட்டிருந்தாங்க வீடியோ, என்னென்னா பைக் கீழே விடும்போது ஃப்ரேம் ஸ்லைடர் உடஞ்சிடுறது, இல்லை ஃப்ரேம் ஸ்லைடர் வந்து வளைஞ்சிடுறது, அந்த மாதிரி வீடியோ இதெல்லாம் நான் பார்த்தேன். அதனால் வந்து ஃப்ரேம் ஸ்லைடரே பார்த்தீங்கன்னா 3500 ஸ்டார்ட் ஆகுது. ஃப்ரண்ட்டில் ரெண்டு சின்ன ராட் மாதிரி இருக்கும் ரெண்டு சைடு, அது மட்டுமே பார்த்தீங்கன்னா 3500 வருது. எதுக்கு செலவு பண்ணி போட்டுட்டு உடஞ்சிருச்சுன்னா வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளா வந்து ஒரு கிராஷ் கார்டு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடையில் போய் பார்த்து ஒரு 2 வெயிட் பண்ணி கிராஷ் கார்டு செய்கிறதுக்கு ஒரு நல்ல ஆளாக பார்த்து செஞ்சு போட்டோம். பட் ஆனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேடான எக்ஸ்பீரியன்ஸ் தான், ரொம்பலாம் இல்லை, நல்லா தான் பண்ணாங்க. பட் அவங்களுக்கு வந்து இது புது வேலைன்றனால கொஞ்சம் என் வண்டி வச்சு கற்றுக்கிட்டாங்கன்னு சொல்லலாம் லைட்டாக. பெடாக் ஸ்டாண்ட் அப்படின்ற ஒரு ஷாப்பில் இருந்து தான் என்னை வந்து அவங்க ரெஃபர் பண்ணாங்க, அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, ஷார்ட்டாக ஒரு ஓனர்ஷிப் ரிவ்யூ பார்த்துடலாம். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது பார்த்தீங்கன்னா மைலேஜும் வெயிட்டு ஹேண்ட்லிங் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா எங்கள் வீடு வந்து ரொம்ப சின்னது, வெளியே நிப்பாட்டுறது வண்டி நிப்பாட்டுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன, கொஞ்சம் கஷ்டப்படுவேன் அது ஆக்சுவலாக. ஸோ திருப்பறதுலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், வண்டி ஒரு லென்த்தும் அதிகம், வெயிட்டும் ரொம்ப அதிகம். வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 240 kg. நான் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேம் போட்டிருக்கேன், ஃப்ரேம் வந்து ஒரு 16 kg மேக்ஸிமம், ஓவராலாக பார்த்தா 260 kg வரும் இந்த லைட்டு எல்லாத்தையும் சேர்த்து. ஹேண்ட்லிங்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், வண்டி ஸ்டாப்பில் இருக்கும்போது அந்த ஸ்டேரிங்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட்டாக இருக்கும். மைலேஜும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, நான் அடிக்கடிலாம் எடுக்க மாட்டேன், ரொம்ப ஆசை இருந்துச்சுன்னா எடுத்து ஓட்டும் எதோ. அப்புறம் லாங் ட்ரைவ் போல தான் வண்டி வாங்கினேன். ப்ளஸ் ஆஃபீஸ்க்கு போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னொரு வண்டி வச்சிருக்கேன், ஜிக்ஸர் SF வச்சிருக்கேன். ஸோ அதுவும் நான் உங்களுக்கு காட்டுவேன் இனிமேட்டு வர வீடியோஸில். அந்த வண்டியில் தான் நான் வந்துட்டு ஆஃபீஸ்லாம் போவேன். இந்த வண்டியில் போனேன்னா சோலி முடிஞ்சிடும். மற்றபடி வந்துட்டு பர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த அது கொடுக்குற ஃபீல் வந்துட்டு வேற லெவல். ஓகே, ஓனர்ஷிப் முடிஞ்சாச்சு, இப்போ வந்துட்டு போயிட்டு சினிமேட்டிக் ஷார்ட்ஸ் பாருங்கள்.
வந்தாச்சு. வேற எங்க வரணும்? வேற எங்கடா வரணும்? வேற வரதுக்கு இடமே இல்லப்பா. இதாப்பா எட்டு.